ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த காலை வேளை காக்கும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இன்று இந்த லீதியால் உபவாசம் ஜெபத்தில் அப்பா பங்கு கொள்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளில் ஒவ்வொரு பகுதியும் தேவன் நீர் ஆசீர்வதி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் விசேஷகரமாக இன்னைக்கு உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற அம்மா பியூலா பென்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீர் மகளை மூடி மறைத்து அப்பா வல்லமையாக நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உங்களோட வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தில் அப்பா உங்களோட வார்த்தையானது ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு பீஸ் ஆண்டவரே சப்பா நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா என் தேவ நீர் ஆண்டவரே இந்த நாள் உபவாச ஜெபத்தில் அப்பா நீர் அசைவாட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பெண்களும் அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தம்முடைய வாழ்க்கையில் உமக்காக ஆண்டவரே வாழும்படியாக ஊழியம் செய்யும்படியாக அப்பா நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அப்படியாக நீர் ஆண்டவரே இந்த நாளில் கூட நடக்கிற ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் Give me
லீதியாள் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக இன்று உபவாச ஜபத்திற்காக விசேஷகரமாக சிஸ்டர் பியூலா பென்ஸ் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்று ஆண்டோட வார்த்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த கூட்டங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படி அவளோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் அதிகமாக இடைப்படும்படி நான் ஜெபித்து கடந்து வந்திருக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்த நமது அருமையான போதகர் ரெவரண்ட் பீட்டர் ஜான் வெஸ்லி ஐயா அவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஐரம்மாக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்காக அவர்கள் சிரம் மேற்கொண்டு செய்கிற இந்த ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மேன்மேலும் மேன்மேலும் இந்த ஊழியம் பலுகி பெருகும்படி ஆண்டவர் பெரிய கிருபையை கட்டளையிடும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கூட்டங்கள் மூலமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவார். நாம் எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தந்த இந்த நல்ல நாள், அவரது நாமத்திற்கு பயந்திருக்கிற நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் கிருபை நம்மை மூடும்படி, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மூடும்படி, ஆண்டவருடைய வல்லமை நமது வாழ்க்கையிலே விளங்க பண்ணும்படி, ஓங்கிய தமது புயத்தின் கிரியையை நமது வாழ்க்கையில ஆண்டவர் பிரத்யட்சமாய் நம்ம கண்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கலாம். ராஜா ராஜா, எங்களை சுற்றிலும் முற்றிலும் இருக்கிற உங்க பிரசன்னம், என்றென்றேக்கும் எங்கள் மேல நோக்கமாய் இருக்கிற உமது கண்கள், என்றென்றேக்கும் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற உமது இதயம், அப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகுதி இல்லாத பொழுதும் எங்களை தகுதிப்படுத்தின தெய்வம், அப்பா எங்களை உம்மிடமாய் சேர்த்து கொண்ட உமது மகா தயவுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் எங்களோட இடைப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை அளவிடா முடியாத அளவுக்கு நீர் எங்கள் மேல ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. உமது வல்லமையை எங்க கண்கள் காண வேண்டுமே ராஜா ராஜா ராஜா. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்லாவியானவரே தெளிவின் ஆவியானவரே. ஓ போர்வையால் எங்களை மூடுகிற தெய்வம், உமது மகிமையை எங்கள் கண்கள் காணும்படி செய்கிற தெய்வம், உம் செட்டைகளில் எங்களை மறைத்துக் கொள்ளுகிற தெய்வம், எங்களை மூடுகிற தெய்வம், கேருவீன்களும் சேராபீன்களும் செட்டைகளால் தங்கள் முகங்களை மூடி மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு முன்பாக பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணருக்கு முன்பாக பணிந்து கொள்வதை போல உம்மை பணிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். உமது செட்டைகளின் மறைவு எங்களை மூடுவது போல அந்த மேகம் எங்க எல்லாரையும் மூடட்டும் ஐயா, மூடட்டும் ஐயா, மூடட்டும் ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம்
அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் நன்றியையா கரங்களை எல்லாண்டவர பார்த்து உயர்த்தி அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா உங்களுக்குள்ள வாழுகிறப்பா உங்க அடைக்கலத்துக்குள்ள வர்ற நான் விரும்புகிறப்பா உங்க செட்டைக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை ஓ ஆயிரம் நாளை பார்க்கணும் உங்க பிரகாரங்கள்ல செல்லுகிற ஒரு நாள் நல்லது ஆகாவிய கூடாரங்கள்ல நான் தங்குவதை பார்க்கலும் உங்க பாத தண்டையில வந்து அமர்வது போதும் யார் உங்க கூடாரத்துல தங்க முடியும் யார் உமது பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ண முடியும் உத்தமமாய் நடக்கிறவன் நீதியை நடப்பிக்கிறவன் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தன் பணத்தை வட்டிக்கு கூடாதவன் குற்றமில்லாமையிலே தன் கைகளை கழுவுகிறவன் பல குறைகள் நிறைந்த எங்க இருதயத்தையும் தேடி வருகிற தெய்வம் கரைகள் நீங்க எங்க கைகளை சுத்தப்படுத்துகிற தெய்வம் உமக்கு பிடிக்காத காரியங்கள் இருந்தா ஒரு விசை நீர் எங்களை மாற்றுங்கப்பா உங்க வார்த்தைகள் எங்க செவிகளில் கேட்கட்டும்ப்பா அந்த வார்த்தையின்படி நடக்கிறதற்கு எங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் செவிகளை தூய்மையாக்கும் கண்களை தூய்மையாக்கும் இருதயத்தில் உள்ள மாறுபாடுகள் மறைவதாக மறைவதாக அப்பாவை பார்த்து சொல்லாமா நீர் சொன்னால் போதும் செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே எனக்காக நீங்க அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறீங்கப்பா எனக்காக எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க எனக்கு நேரிட இருந்த ஆபத்துக்கள் எல்லாம் விலக்கப்பட்டது எனக்கு நேரிட இருந்த அப்பா தண்டனை பிரம்புகள் எல்லாம் மேல் வந்தது அதனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் இனியும் உமக்கு தூரமான வாழ்க்கை அல்ல உமது சத்தத்தை கேட்டு உமது சித்தத்தை நடப்பிக்கிற வாழ்க்கைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நீ சொன்னால் போதும் செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே இனி நான் கலங்க வேண்டியதில்லப்பா உங்க கையை நான் பிடித்து கொண்டேன் இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் ராஜாதி ராஜா என் ஆத்ம மனவாளர் பத்திரமான வழியில என நீ நடத்த வல்லவர் நான் நம்புறப்பா 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 கடலின் மீது நடந்த அற்புத பாதங்கள் துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை காற்றையும் கடலையும் அதட்டிய உந்தன் அற்புத வார்த்தைகள் எழுதன் துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை கடலின் மீது நடந்திய உமற்புத பாதங்கள் எழுதன் துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை காற்றையும் கடலையும் அதட்டிய உந்தன் அற்புத வார்த்தைகள் எழுதன் துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே
செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் அன்பு இயேசுவே பச்சிள குழந்தை நடை பழக தெரியாத அதனுடைய பிஞ்சு பாதங்கள் அது நடக்கும் பொழுது அதனுடைய கரத்தை அப்பா இங்கே பிடிச்சிருப்பார் அப்பா இப்படி பிடிக்க மாட்டாரு அந்த குழந்தையும் அப்பா கையை பிடிக்க முடியாது அப்பா கை பெருசு அந்த தகப்பனார் இந்த ரிஸ்டில் அந்த குழந்தையுடைய கையை பிடிச்சிருப்பார் அந்த பிடி பலமான பிடி இந்த குழந்தையினுடைய நடைகள் தாறுமாறா இருக்கலாம் ஸ்லிப்பாகலாம் அது பள்ளத்தில் விழுந்தாலும் அந்த குழந்தை அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்தாலும் அந்த கையை தகப்பனுடைய கையில் பிடிமானமாக இருக்கிறபடினால இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் நேராது அந்த ஒரு பாதுகாப்பு தான் என் ஆண்டவர் இப்போ அப்பாவுடைய கரத்தை பிடிச்சு கொண்ட அந்த அனுபவத்தோடு கடலின் மீது நடந்த பாதங்கள் என் வாழ்க்கை கடலை போல பிரச்சனை நிறைந்ததாய் இருக்கலாம் பாடுகள் நிறைந்ததாய் இருக்கலாம் நான் மூழ்கி விடுவேனோ என்ற அவன் நம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையில எழும்பலாம் ஆனா அப்பா அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாய் இரு என்று அதற்றின நம் தேவனுடைய வார்த்தைகள் நமது வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் ஓய பண்ண வல்லமை உள்ளது விசுவாசம் உள்ளவர்களாய் கடைசியாய் ஒரே ஒரு சேர்ந்த வரியை மட்டும் நம்ம பாடி ஆண்டவர் சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணித்து நம்ம கடந்து போக போகிறோம் எல்லாருமாய் ஆண்டவரை பார்த்து கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை காற்றையும் கடலையும் அதட்டிய உந்த அற்புத வார்த்தைகள் எல்லன் துணையாய் நிற்பதால் எனக்கு இல்லை கவலை சொல்லவா கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை காற்றையும் கடலையும் அதட்டிய உந்த அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை ஆராதனை இயேசுவுக்கே பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே நன்றி அப்பா உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது திராட்சை செடியாக உம்மலே நிலைத்திருக்க உம்மை நம்பி நம்பி வாழ அந்த வாழ்க்கைக்கு எங்களை மறுபடியும் ஆய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரைகளை ஏற்று வழி நடத்தும் கூட இருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமென் நாம் அமர்ந்து கொள்ளலாம் இருக்கிற இடங்களில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நமது இருதயங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து சில காரியங்களை நம்ம அதிலிருந்து பார்க்க போகிறோம் நாம் எல்லாம் நமது வேதத்தை யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18:2-7:8-12 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக படிக்கிறேன் யாத்ராகமம் 18:2-7:8-12 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்
மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். 7வது வசனம், அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தஞ்செய்தான். ஒருவரை ஒருவர் சுகசெய்தி விசாரித்து கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்துக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். 12வது வசனம், மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகனி பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நாம் அறிந்த ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை யார் யாருக்கு வேண்டுமென்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவரது திருவுள சித்தத்தை அவர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஆமேன். நம்ம ஆமேன், அல்லேலூயா இதெல்லாம் சொல்லணுமான்னா சொல்லணும். நாங்கள் எங்களுக்கு நமக்கு இப்போது எல்லாரோடையும் நம்ம உங்களை நேரில் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லாமல் நான் அடுத்த பாட்டுக்கு போகவே மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். ஏன்னா எங்கள் சபையில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு யூதரில் ஒரு வயசான தாத்தா இருந்தாராம். அவருடைய வயது 104. இன்றைக்கி வேதத்தின்படியே வந்து 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம்னு ஆண்டவர் நமக்கு குறித்து விட்டார். அப்போது 60-70 தாண்டும் பொழுதே அது நம்மளுக்கு வந்து வயசாயிடுச்சுன்ற கணக்கில் நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான், அடுத்து அந்த வயசில் இறக்குறவங்கள பற்றி நம்ம பெருசாக கவலைப்படுறதில்லை, வயசானவங்க தான் அப்படின்னு. ஆனால் 104 வயது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மனுஷன் வாழ்வதற்கு என்ன காரணம், நோய் நொடி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போனாங்களாமா. போனப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் எப்படி இத்தனை வயசு வரைக்கும் இவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்கிறீங்க, அதோட ரீசன் என்னன்னு அவர் சொன்னாராமா. அவர் கல்லூரி படிக்கிற காலத்தில் அவர் ஒரு பைபிள் காலேஜில் படித்தாராம். அவர் வந்து ஒரு 20 வயது இருக்கும்பொழுது ஒரு பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறார். படிக்கும் பொழுது அவங்க அவருடைய லெக்சரர் ஒருத்தர் சொன்னாராம், இன்றைக்கி நைட்டு வானத்தில் ஒரு நட்சத்திரம் வருது, அந்த நட்சத்திரம் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருமாமா, அது ரொம்ப ஸ்பெஷல். அப்போ இப்போ இந்த நம்ம ஜெனரேஷன் நம்மளாம் சோ ப்ரிவிலேஜ், நம்மலாம் நம்ம வந்து அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும், நைட்டு போய் பாருங்கள், அடுத்த நட்சத்திரம் வர வரைக்கும் எத்தனை பேர் உயிரோடு இருப்பீங்கன்னு கேட்டாராம். அந்த கிளாஸில் இருந்த 30-40 பேரில் அந்த இருப்பேன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்கன்னு அவர் சொன்னாராமா. அந்த கிளாஸில் இருந்த ஒரு 30-40 பேரில் இவர் மட்டும் ரெண்டு கையும் தூக்கி ஆமேன் அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், அந்த ஜூ சொன்னாராம், அந்த ஆமேன் தான் என்னை இத்தனை வருஷம் வாழ வச்சுருக்கேன்னு. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம எதை நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற முதல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமாப்பா இது எனக்கு தான், ஆமே நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இது நீங்கள் எனக்கு தான் சொன்னீங்கன்னு அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம், அந்த வசனத்திற்குள்ளே போவதற்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லோரும் ஒரு வார்த்தை நம்மளும் சொல்லியிருப்போம், மற்றவங்க சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருப்போம், என்னன்னா இதுதான் என்னோடய கேரக்டர், இதுதான் என்னோட நேச்சர், திஸ் இஸ் வாட் ஐ ஆம். உனக்காக நான் ஏன் என்னை மாற்றிக்கணும், ஒய் ஷுட் ஐ சேஞ்ச் மை செல்ஃப் ஃபார் யோர் சேக். நான் இப்படி தான், உனக்கு பிடிச்சா இரு, பிடிக்காட்டி கோ அஹெட் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது. ஆனால் இது கேட்குறதுக்கு இட் சம்டைம் இட் சவுண்ட்ஸ் குட். ஏன் தெரியுமா, அதுக்கு என்ன பண்ண முடியும், அது அவங்களுடைய நேச்சர். பிடிச்சா நம்ம மிங்கிள் ஆகிக்கலாம், பிடிக்காட்டி ஆமாம் நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அது அதுதானே கரெக்டு, அதுதானே நியாயம், அதுதானே, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையே, எல்லாருமே அப்படி தானே அப்படின்னு கேட்குறதுக்கு நம்மளுக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு விதத்தில் உண்மையும் அதுதான், யாரும் யாரையும் மாற்ற முடியாது, என்னை இன்னொருத்தர் மாற்ற முடியாது. ஆண்டவர் நினச்சா மாற்றலாம், ரெண்டாவது நானே நினச்சா என்னை மாற்றிக்கலாம். வேறு யாரும் சொல்வதுனாலேயோ
ஆமா என்ன பண்றதனாலயோ எந்த ஒரு மனுஷனுடைய சுபாவமும் மாற முடியாது. அது நாம் அறிந்த உண்மை. அது எழுதப்பட்ட நியமனம். அதுல எந்த ஒரு இரண்டாம் பட்ச கருத்தும் இல்லை. நம்ம சொல்லிக்குவோம், இது எதுதான் என்னோட கேரக்டர், திஸ் இஸ் மை நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் இப்படித்தான், உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இதுதான் நான், உனக்காக நான் இப்படி இல்லையே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதான் என்னோட கேரக்டர், நீ கோவப்பட்ட நானும் கோவப்படுவேன், அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ பண்ண டிட் ஃபார் டேட் இப்படின்ற ஒரு ஒரு வார்த்தைகளை நம்ம ரொம்ப நம்ம வாழ்க்கையில் நம்மளே மனசுலையும் நினச்சிருப்போம், நம்ம நாமளே சொல்லியிருப்போம், பிறர் சொல்ல கேட்டிருப்போம். ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு மாடு இருக்குதுன்னு வைங்க, அல்லது காட்டுக்கழுதை, ஒரு காட்டுக்கழுதை, ஒரு குதிரை, ஒரு மாடு, இதெல்லாம் வச்சுக்கோங்க நினைவில். இந்த மாடு ஒரு நுகத்தடியின் கீழே அது பூட்டப்படுகிறது. அது கழுத்துக்கு மேலே ஹாரிசான்டலாக ஒரு பெரிய உட்டு ஒன்று வச்சுருவாங்க, ஒரு மரக்கட்டை அதை வச்சிருவாங்க. அதோடய சரியான பேர் எனக்கு தெரில, நுகத்தடி தான் பைபிளின் படி. அதை கழுத்துக்கு கரெக்டாக அந்த மாட்டினுடைய கொம்புக்கும் அந்த திமிலுக்கும் இடையில அந்த மரக்கட்டை இருக்கும், நுகத்தடி இருக்கும். இந்த நுகத்தடிக்கு எந்த மாடு உட்பட்டதோ அந்த மாடு இஷ்டத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு எஜமான் இருப்பான், அவன் காசு கொடுத்து அதை வாங்கியிருப்பான். இட் ஹேஸ் அ பர்பஸ். அந்த அந்த மாட்டை அதுக்குள்ளே வச்சதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு பிளான் இருக்கும், இந்த விஷயத்துக்கு இந்த வண்டியை அப்படின்னு. அப்புறம் ஒரு நோக்கம், பிளான்னா இப்போ இங்கேருந்து புறப்படணும், இந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே வரணும், டைமுக்கு சாப்பிடணும், அது காலில் லாடம் அடிக்கப்பட்டிருக்கும், கழுத்தில் மணி பூட்டப்பட்டிருக்கும், அதுக்கு எல்லாம் ஒரு எஜமானுடைய சகல ஆளுகைக்கு உட்பட்டது என்பதற்கு அடையாளம் அந்த நுகத்தடி. ஒரு குதிரையை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருப்பாங்க, அது நினச்சதெல்லாம் பார்க்க முடியாது, அதோட வழி ஏதோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு பெல்ட்டெல்லாம் போட்டு அதை கையில் ஒரு எஜமான் கையில் இருக்கும், அவன் இழுக்கும் போது அது நிற்கணும், போன்னு சொல்லும் போது அது போகணும், உக்காருன்னு சொல்லும் போது உட்கார்ந்து தன் எஜமானை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள் நிபந்தனைக்கு உட்பட்ட, வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குரியவைகள். ஆனால் காட்டு கழுதை, காட்டில் இருக்கிற மிருகங்கள், காட்டுக்கு காட்டுக்குரிய அந்த வைல்ட் அனிமல்ஸ், வேதத்தின்படி காட்டு கழுதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது தன் வேதமே சொல்லுகிறது தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட. அப்போது அது போகணுன்னா போவோம், தூங்கணுன்னா தூங்கும். இப்படி சொல்லும்பொழுது சிலருடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம், எங்கே வேணாலும் ஊரை சுற்றுவாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் யார் கூட வேணாலும் சேட் பண்ணலாம், பேசலாம், தூங்கிறதுக்கு டைம் கிடையாது, எந்திரிக்கிறதுக்கு டைம் கிடையாது, இந்த டைம் இந்தந்த வேலையை முடிக்கணும், எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கும் கிடையாது. அப்படி இஷ்டத்திற்கு விடப்பட்ட ஒரு சூழ் அதை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறது இல்லை. வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை என்பது ஒன்று, வரைமுறையற்ற இஷ்டத்துக்கு திரிகிற வாழ்க்கை என்பது ஒன்று உண்டு. என் இஷ்டம், நான் இப்படி தான் இருப்பேன், திஸ் இஸ் மை நேச்சர் அப்படின்னு சொல்கிறது நமக்கு கேட்குறதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு அக்செப்டபிளாக இருந்தால் கூட, வேதத்தின்படி ஆண்டவருக்கென தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்களுக்கு அந்த வார்த்தை உகந்தது அல்ல. நாம் அவருடைய நுகத்தடிக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், அவருக்கென்று சேவகம் எழுதி கொள்ளப்பட்டவர்களுக்கென்று சில நிபந்தனைகள் உண்டு. ஆசீர்வாதங்களுக்கு நிபந்தனைகள் உண்டு. நிபந்தனைகள் இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்போது நான் நம்புகிறேன், நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கெல்லாம் வரும்பொழுது யார் சொன்னால் கூட கேட்க மாட்டோம், ஆனால் ஆண்டவர்கிட்டருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை நம்ம கேட்போம். அந்த இருதயம் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டயலாக்கு லாஜிக்கெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நான் இப்படி தான், நான் இதுதான் என் கேரக்டர், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை மனிதரிடத்தில் நமக்கு அப்படி சில நேரங்களில் தோணலாம், ஆனால் வேதத்தின்படி நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்பட வேண்டும். யாரையும் குற்றப்படுத்துவதற்கல்ல, ரொம்ப 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 காமனாக ஆண்டவருடைய படைப்பே சில நேரங்களில் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் என்று ஒன்று வரும்பொழுது அதற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அதை குறித்த சில காரியங்களை எனது வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஆண்டவர் பேசின, எனது வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்து ஒற்றுமையோடு இருந்த ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் படித்த வசனங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
யாத்ராகமம் பதினெட்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது ஏழாவது எட்டாவது பன்னெண்டாவது வசனங்களை நான் உங்களுக்காக வாசித்தேன். அந்த வசனங்களில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மோசே மனைவி சிப்போராள் இவர்களை பற்றி நம்ம பார்க்குறோம். மோசேவை நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிக்கஸ்ட் பாஸ்டர், ஒரு ஹியூஜ் பாஸ்டர், ஆமாம், பெரிய க்ரௌடுக்கு போதகர், ஒரு எல்லா தலைவர்களுக்கும் முன்னோடி ஆனவர், ஆண்டவரால் நல்ல பெயர், சாந்த குணமுள்ளவர்னு பெயர் பெற்றவர், ஆண்டவரே அவர் அடக்கம் பண்ணினார், பெரிய சாதனை அவருடைய வாழ்க்கையில் அவர் சாதிச்சார், ராஜ மேன்மையை துறந்தார், கஷ்டப்படுகிற அந்த அடிமை வாழ்க்கையை தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக வைத்து போனவர் இந்த மோசே. ஆனால் எனக்கு மோசே மேலே கொஞ்சம் கோபம் இருக்கு. அந்த கோபம் எவ்வளோ நியாயமானதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ என்னடா இந்த அம்மா நூதனமாக ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன். எல்லா வெற்றியாளனுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக மோசேயினுடைய இவ்வளவு பெரிய பிக்சரைஸ்டான இவ்வளோ பெரிய கேலிபர்ஸ் விக்டோரியஸ் லைஃப், வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவு ஒரு லீடர்ஷிப்பு, சக்சஸ், எல்லாவற்றுக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு சாக்ரிஃபிஷியல் பர்சனாலிட்டி இருக்கிறாங்க. அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து அவங்கள யாருக்குமே நமக்கு தெரியாது, ரொம்ப தெரியாது. ரொம்ப பேருக்கு மோசேயின் மனைவி யாருனாலே தெரியாது, சிஃபோரா. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மோசேயை தெரியுமா? ஓ தெரியும். அவங்க மனைவியை தெரியுமா? தெரியும், பேர் தான் தெரில. அந்த மறைவில் இருந்து அவர்கள் செய்த தியாகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மோசே மேலே கொஞ்சம் கோபம் வந்துச்சு. நான் சிப்போராளுடைய இடத்துல இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன் அல்லது என்ன செய்திருப்பேன் அப்படின்னு என்னை நானே நான் பரிசோதித்து பார்க்கும் பொழுது எனக்கு சிப்போரா அம்மா தேவ தூதனை போல எனக்கு தோன்றினார்கள். அந்த தியாகம், அந்த மனப்பான்மை அவங்களுக்கு இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய லீடருக்கு அவங்க மனைவியாக இருக்க முடிஞ்சுது. அந்த குவாலிஃபிகேஷனை ஆண்டவர் பார்த்து தான், அவங்க கூட வேற குமாரத்திகள் பிறந்திருந்தாலும் சிப்போரால் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று நான் நம்புகிறேன். சாந்த குணமுள்ள மனுஷன், ஒருவேளை கோபப்படாத நல்ல மனுஷனாக கூட மோசே இருக்கலாம். ஆனாலும் சில காரியங்களை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன மோசே ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு எனக்கு பரலோகத்துக்கு போனால் அவர் இடத்துல கேட்கணும் போல இருந்தது. மோசே எப்படி தன்னுடைய மாமனார் இடத்துல வந்தார்ன்ற சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடிமை குடும்பத்தில் பிறந்தவர், ஆண் பிள்ளையை கொண்டு போடுவாங்கன்னு பயந்து அவங்க அம்மா நாணல் பெட்டியில் வச்சு அனுப்புகிறாங்க. ராஜகுமாரத்தை எடுக்கிறா, அவங்க அம்மா கையிலேயே கொடுத்து தெரியாமல் வளர்த்து, அவங்க அக்கா மூலியமாக வளர்த்து, அப்போது இவர் பிறப்பு என்னமோ எபிரேயன் தான், ஆனால் வளர்க்கப்பட்டது அரண்மனையிலே பார்வோனுடைய அந்த அரண்மனையில் ராஜ வாழ்க்கையில் வளர்க்கப்பட்டார். அடிமைகள் என்ன, இவங்க என்ன வேலை செஞ்சாங்க? கூலி தொழில் செஞ்சாங்க. கூலி செங்கல் அறுத்து வெயிலில் காஞ்சி, அவங்க தோற்றம் நல்லா இருந்திருக்காது, அவங்க ஸ்லாங் நல்லா இருந்திருக்காது, அவங்க ட்ரெஸ்ஸு நல்லா இருந்திருக்காது, பலமான சாப்பாடு அவங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் மோசேக்கு எப்படி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருந்திருக்கும். ஸ்லாங்கே அவருடைய ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், ரொம்ப ஹையர். அது என்ன லாங்குவேஜ் வச்சு இப்போ பேசியிருப்பாங்களோ அது ரொம்ப பர்ஃபெக்டான, ரொம்ப ஹையராக இருந்திருக்கும். இவங்க ஸ்லாங்கு ஒருவேளை லோக்கலாக இருந்திருக்கலாம், இல்லை புலம்பலையே கேட்டிருக்கலாம். அங்கே அதிகாரமாக பேசி பழகியிருப்பார் மோசே. இங்கே எப்பவும் புலம்பலும் அழுகையும் பற்கடிப்பும் சலிப்பும். அந்த ராஜ மேன்மையை துறந்து அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் என்னோட சொந்த ஜனங்கள் தான் எனக்கு வேணுன்ற மனப்பக்குவம், பெரிய மனப்பக்குவம் அவருக்கு, காட்லி நேச்சர், அது எல்லாம் ஓகே. ஆனால் இவர் மாமா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. என்ன நடக்குது? ஒரு எகிப்தியன் எபிரேயனை திட்டுறதை பார்த்துட்டு இவர் வெட்டி மணலில் புதைச்சிட்டு போயிடுறார்.
அடுத்த நாள் வாக்குவாதம் வரும்பொழுது ஏன் இப்படி பண்ணுறான்னு தட்டி கேட்கும்போது அன்னைக்கு ஒருத்தனை புதைச்சி அதே மாதிரி எண்ணெயும் நேற்றைக்கு புதைச்ச மாதிரி இன்னைக்கு எண்ணெயும் புதைக்க போறியானோனே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டதுன்னு உயிருக்கு தப்பி ஓடி வந்த கொலைகாரன். எகிப்தியருடைய பார்வையில் அவர் யார் தான்? கொலைகாரன். வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு வரும் பொழுது அவர் பரதேசி. வேதத்தின்படி ஆமாம், வெறும் கையுமாய் செருப்பு ட்ரெஸ்ஸு கையில் ஒரு கோல் அவ்வளோதான் இருந்திருக்கும். வரும்பொழுது அவர் பரதேசி. நான் புரிதலுக்காக சொல்கிறேன், ஒன்றுமில்லாமல் பேரை இழந்து உயிருக்கு பயந்து அகதிகள்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் வர்றார். ஒன்றுமே இல்லை, அட்ரெஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி வர்றார். அந்த சூழ்நிலையில் எத்ரோ ஆசாரியன், எத்ரோ நல்ல பாஸ்டர், அவருக்கு குடும்பம் இருக்குது, அழகான பிள்ளைங்க இருக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர். மாமா பரதேசியாய் உயிருக்கு தப்பி வருகிறார் மோசே. அவருக்கு வாழ்க்கை கொடுத்து இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது சிப்போராள் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாய் முதல் குழந்தை பிறக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல மோசே கேட்காதனால தூதன் அவரை கொள்றதுக்கு வகை பார்க்கும்பொழுது சிப்போராள் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளையினுடைய நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணி அந்த பிள்ளையினுடைய கால்களுக்கு நடுவில் எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன்னு ஆண்டவரை பார்த்து சொல்லி மோசையினுடைய உயிரை காப்பாற்றுகிறார்கள். இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒருவேளை அன்னைக்கு சிப்போரா காப்பாற்ற தவறு இருந்தால் கொல்ல வகை பார்த்தார் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஒருவேளை கொன்று போட்டிருந்தா தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக எந்த மனுஷன் நிற்க முடியும்? அந்த இடத்துல லிட்ரலாக பைபிள் சொல்லுது மோசையினுடைய உயிரை காப்பாற்றுகிற அந்த ஒரு உக்ரானத்தை அங்கு சிப்போராள் எடுத்துக்கொள்ளுகிறாள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ரெண்டாவது, நான் இப்போ படித்ததுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசையினால திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளை நான் இப்படி படிக்கிறேன். மோசேயின் மாமனாகிய எத்ரோ தன் மருமகனால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த தன் மகளையும் தன் பேர பிள்ளைகளையும் வாரி கொண்டு மீண்டும் மருமகனிடத்திற்கு போகிறார். இங்கே என்ன நடக்குதுன்னா ஊழியத்தில் மோசேக்கு பலு ரொம்ப அதிகமாயிருச்சு. அவரால் மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியலையோ என்னமோ தெரில, கொண்டு விடலை, திருப்பி அனுப்பிவிடப்பட்ட, கொண்டு போய் பத்திரமா விடலை. இந்த அம்மாவும் கோச்சிட்டு போகல. இன்னொரு வார்த்தையில் துரத்தி விடப்பட்டேன்னு சொல்லாமா? அந்த வார்த்தை சரியில்லை, அனுப்பிவிடப்பட்ட. புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். என்ன பண்ணுகிறாருனா, நீ போ உங்கள் அப்பா வீட்டில் போய் கொஞ்ச நாள் இரு, நான் இங்கே நிறைய செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, முடிச்சுட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பார் என்னுடைய கற்பனை. இந்த இடத்துல நானும் ஒரு போதகர் மனைவியாக இருக்கிறேன். பாஸ்டர் என்னை பார்த்து எங்களுக்கு நல்ல அம்மாப்பா, நீ போய் அம்மா வீட்டில் போய் இரு, நான் சர்ச்செல்லாம் கொஞ்சம் கட்டி முடிச்சுட்டு செட்டில் பண்ணிவிட்டு நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னால் நான் இன்னும் சொல்லியிருப்பேன். நான் ஏன் அம்மா வீட்டுக்கு போகணும், அப்பா வீட்டுக்கு போகணும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏற்கனவே எங்கள் தங்கச்சிங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. இல்லைம்மா, நீ போய் தான் ஆகணும்னா நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? அப்போனா நீங்கள் சன்னியாசியாக போயிருக்கலாமே, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? நான் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறேன்னா ஊழியத்துக்கு அப்படி கேட்டிருப்போமா இல்லையா? அப்போ நீங்கள் சன்னியாசியாக போயிருக்கலாமே, எதுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிங்க? ஒன்றுமே கேட்கலை. திருப்பி அனுப்பிவிடப்பட்டாங்க. அனுப்பிவிடப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்த முறை வந்து தாஜா பண்ணி வாமா போகலான்னு கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு அந்த அனுப்பிவிடப்பட்ட தன் மகளை அந்த தகப்பனார் கூட்டி கொண்டு தன் மருமகன் இடத்திற்கு போகிறார். நான் இருந்தால் சொல்லியிருப்பேன், நோ சாரி டேடி, நான் வரமாட்டேன். என்னைக்கு வந்து என்னை வச்சு பார்க்குறது அவருக்கு பாரமாக தோணிருச்சோ நான் இனிமேல் அவர்கிட்ட போக மாட்டேன், உங்ககிட்டயே இருந்துக்கிறேன். நல்ல அப்பா இல்லை, எத்தனை நல்ல மனுஷன், தேவனுடைய மனுஷன், காட்லி மேன். அந்த அப்பா கூட நிம்மதியாக இருந்துக்கலாமே. அவர் என்னை அனுப்பி விட்டார் இல்லைப்பா, நான் வரமாட்டேன், ஒன்றுமே சொல்ல. அப்பாவும் அவர் தானே அனுப்புனார், அவரே வந்து கூட்டிகிட்டு போட்டோம் அப்படிலாம் ஒன்றுமே பார்க்கல. இவர் கூட்டிகிட்டு போகிறார், தாத்தா மகளையும் பேர பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போகிறார். இதுவும் கூட பரவாயில்ல. அடுத்து
மோசி பயங்கர பிஸியா அவருடைய ஊழியத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு நியூஸ் வருது. என்னென்ன, உங்கள் மருமகனும் உங்களுடைய மாமனாரும் மனைவியும் பிள்ளைகளும் வருகிறார்கள். அப்போ நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம், மோசே எதிர்கொண்டு யார்கிட்ட போகிறாரு, பிள்ளைங்கள்ட்டையும் சிப்பரால்கிட்டையும் போல தன் மாமனாராகிய எத்திரோவிடத்தில் போய் அவரை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவரிடத்து சுக செய்தி விசாரித்து ஆண்டவர் அவரை எகிப்தில் என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினாரோ எல்லா காரியங்களையும் சொல்லி முடித்து மாமனார் கூட ஜபத்துக்கு போயிட்டார். தகன பலி எல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு மாமனார் கூட சாப்பிட போயிட்டார் போஜனம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் மறுநாள் காலமே கிளம்பி விட்டார். எங்க நியாயம் விசாரிக்கிறதற்கு. இந்த வசனத்தில் சிப்போரால ஐயோ இத்தனை நாள் எப்படி இருந்தேன் எதனா விசாரிச்சாரா பேசினாரா ஒரு ஒரு வார்த்தை கூட பைபிளில் இல்லை. ஆனால் மாமனாரை பார்த்தினாரு, முத்தம் கொடுத்தாரு, கட்டி பிடிச்சார், சுக செய்தி விசாரித்தார், போஜனம் பண்ணார், அவர் கூட உக்காந்து எல்லாம் எழுதியிருக்கிற பைபிளில் சிப்போரால் கூட என்ன பேசினாருன்ற ஒரு ஒரு வரி கூட இல்லை. மூன்று காரியங்களை நான் சிப்போரால் நடத்தில் பார்த்தேன். முதலாவது அந்த புருஷனுடைய ஜீவனை காப்பாற்றுகிற பெண்மணி. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சான்னு நான் பார்க்குறேன். எந்த விதத்துலேயும் ஒரு கணவர் இடத்துலேருந்து, அதாவது என்கரேஜ்ன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்ல. ஆமாம், ஒன்றுமே இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். நீங்கள் போய் தான் சொல்கிறீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், 100% தெரியும், இது முழு பொய். நம்ம எங்கள் கண்ணாடியில் மூஞ்சியை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனாலும் சொன்ன உடனே ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. பொய்யா இருந்தால் கூட அந்த மனசு அதை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியா அடி இல்லாட்டி வெளியே அடப்போங்க அப்படின்னு சொன்னால் கூட மனசுக்குள்ளே சே சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கோம். அப்போது ஒருத்தரை ஊக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நீ நல்லா இருக்கிற, நீ பண்ணுற காரியம் நல்லா இருக்குது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன 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 வார்த்தைகள் பயங்கரமான பூஸ்டப் வாழ்க்கையில். ஒரு விளையாட்டான ஒரு காரியம் அப்படி என்கரேஜ் பண்ணுறதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோட தெரியலை, ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாராம், உற்சாகப்படுத்தணும், என்கரேஜ் பண்ணணும், உங்கள் மனைவி சமைச்சா ஐயோ சூப்பராக இருக்குது, உன்ன மாதிரி யாரும் சமைக்க முடியலன்னு 4 வார்த்தை நீங்கள் புகழ்ந்து சொல்லணும், அதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பனார் அவருக்கு அந்த மாதிரி சொல்லி அவருக்கு பழக்கமே இல்லையா, பிரசங்கம் கேட்டவொடனே ஐயோ நம்ம சொல்ல தவறிட்டோமோ சரி சரின்னு போனாராம். போனதும் ரசம் நல்லா இருக்குன்னாராம். மனைவி அமைதியாக இருந்தாங்களாம். ரொம்ப சூப்பராக ரசம் வச்சிருக்கிறான், உன் கைக்கு தங்க வளையல் போடணும், மனைவி திருப்பியும் அமைதியாக இருந்தாங்களாம். இந்த மாதிரி ரசத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு கையில் ஒரு குண்டான் வச்சுருந்தாங்களாம். அந்த பாத்திரத்தை லொட்டுன்னு தரையில் போட்டு, இத்தனை நாள் நான் ரசம் வைக்கிறேன், ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பீங்களா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் ரசம் கொடுங்கன்னு வாங்கினேன், இன்றைக்கி புகழ்ந்து புகழ்ந்து தள்ளுறீங்க பக்கத்து வீட்டு அம்மாவை. அப்போது புகழும் பொழுதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம புகழ வேண்டும், யார் என்னன்னு விசாரிச்சு. அப்போது புகழுதல், என்கரேஜ் பண்ணுறது, ஒருத்தவங்கள ஒரு வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்துறது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். ஆனால் ஜீவனை காப்பாற்றின அதை சிப்போராக்கு என்ன கிரெடிட்ஸ் கிடச்சிச்சின்னு நான் நினச்சி பார்க்குறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் அகாஸ்வேரு ராஜாவினுடைய ஜீவனை மொர்தெகாய் ஒரு இடத்துல காப்பாற்றுறார். அது ஆஃப்கோர்ஸ் மறந்துடுறார் ராஜா. ஆனால் ஒரு நாள் தூக்கம் வராமல் அந்த நாளாக புஸ்தகத்தை படிக்கும்பொழுது பார்த்துட்டோம், ஐயோ நீ என் உயிரை காப்பாற்றிருக்கிறவனே ஏன் இப்படி சும்மா விட்டீங்க, ராஜா நேசிக்கிற மனுஷனுக்கு என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யணும்னு அவனுக்குன்னு நினச்சிட்டு சொன்னானோ அது எல்லாத்தையும் அந்த ரிவார்டு, ஒரு உயிரை காப்பாற்றுறதுன்றது ஆமாம் அது பெரிய விஷயம், அதற்கு ஒரு ரிவார்டு பைபிள்லேயே அது இருக்குது. ஆனால் இங்கே சிப்போராக்கு என்ன ரிவார்டு கிடச்சிச்சு தெரில, ஹஸ்பண்ட் உயிரை பாதுகாத்து ஆண்டவர்கிட்ட என்னமோ ஆசை வார்த்தை சொல்லி, நீங்கள் தான் என் கணவர், எனக்கு இவர் இவர் இருக்கட்டும் அப்படின்னு என்னமோ பண்ணி அந்த ப்ரொசீஜர் பண்ணி அந்த குழந்தைய விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கிற ஒரு உக்கிரானத்தை அங்கே செய்திருந்த சிப்போராக்கு எந்த ஒரு கிரெடிட்ஸு, ஒரு என்கரேஜ்மெண்ட்டு எதுவுமே இல்லை. ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு தியாக இருதயம், மன்னிக்கணும், ஒரு என்கரேஜ்மெண்ட்,
உற்சாகப்படுத்துதல் இல்லை. ரெண்டாவது எதிர்பார்ப்பு, நோ எக்ஸ்பெக்டேஷன். அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அத்தனை நாள் கழித்து அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. மோசே மொசி போகிறால பேசின மாதிரியும் தெரில, மனைவி கிட்ட நேரம் செலவு பண்ண மாதிரியும் தெரில, அப்பாட்ட பேசுகிறாரு. இதை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு விளையாட்டான காரியம் நினைவுக்கு வருகிறது. என்னை பொண்ணு பார்த்து, பாஸ்டர் என்னை பொண்ணு பார்த்துட்டு, என் ஃபோன் கால்ஸ் எல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்புறம் ரெண்டு மாதத்தில் திருமணம் ஆச்சு. ஒரு ஒன்றுமே தெரியாது, இவர் என்ன மாதிரி கேரக்டர் ஒன்றுமே தெரியாது, என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் கணவர் என் இடத்துல நல்லா பழகும் பேச ஆரம்பித்த பொழுது நான் கேட்டேன், திருமணம் நான் அந்த பேச்சு ஆரம்பித்து நிச்சயம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்போது, இப்போ பிடிக்குதா அப்படின்னு ஒரு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு உன்னை விட உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிச்சிச்சுன்னு. உங்கள் அப்பாவை பிடிச்சதுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், சரி நல்ல அப்பான்னு. ஆனாலும் மெதுவாக கேட்டேன், எங்கள் அப்பாவை பிடிச்சா எங்கள் அப்பாவை தானே கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை எப்படி கல்யாணம் பண்ணிங்கன்னு. அது நான் விளையாட்டாக தான் நான் கேட்டேன், ஆனாலும் ஒரு சின்ன ஒரு பொறாமல் வந்துருச்சு. நான் தானே மனைவி, அப்பாவை பிடிக்கிட்டேன், அப்பா அப்பா ஸ்தானம், ஆனாலும் அவரை பிடிச்சதுனால என்னை கல்யாணம் பண்ணால் இது எப்படி ஒத்துக்கிறது. அது அது அதை பெருசாக நான் நினைக்கல, ஆனாலும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பொறாம மனசுக்குள்ளே வந்துச்சு, என்ன இவர் இந்த வார்த்தை எப்படி சொல்லிட்டார். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இருதயமுமே இல்லாமல், எதையுமே எதிர்பார்க்காமல், மன நிறைவோடு பணிவிடைய செய்து அந்த ஊழியக்காரனுக்கு முதுகெலும்பாய் இருந்த அந்த தாயினுடைய ரெண்டாவது குணம் எதிர்பார்ப்புகள் அற்ற ஒரு தியாகம். முதல்ல எந்த ஒரு ஊக்கமான வார்த்தைகள், எந்த ஒரு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் நோ என்கரேஜ்மெண்ட், ரெண்டாவது நோ எக்ஸ்பெக்டேஷன். அவங்களுக்கு என்ன என்ன யாரும் ஊக்கப்படுத்தினாதான், நாலு வார்த்தை சொன்னாதான், யாராவது ஸ்க்ரூ பண்ணாதான், கீப் கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்குமானால் நம்ம அந்த சிப்போராளுடைய குணம் நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். எது நடந்தாலும் நீங்கள் நினச்சி பாருங்கள், சில வேலைகள்லாம் நமக்கு எப்போவுமே யாரும் நம்மளை புகழ்ந்து ஆஹா ஓகோன்னு சொல்கிறது கிடையாது, ஆனாலும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் ஏற்கனவே நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள வேண்டும், அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ஆனால் அப்படி ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்ல குணம். ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்கலை, எந்தவற்றையும் எதிர்பார்க்காத ஒரு இருதயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வர்றது எல்லாமே எதனால் தெரியுமா? எதிர்பார்ப்புகள். ரொம்ப நமக்கு மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஏன் இப்படி. ஒரு தடவை எனக்கு இன்னொரு காரியம் நினைவுக்கு வருது. நான் திருமணம் ஆகி ஒரு ரெண்டாவது மாதத்தில் பாஸ்டருடைய அம்மா சிக்காயிட்டாங்க. எனக்கு நம்ம அம்மாவாக இருந்தால் பார்க்காம இருப்போமா, போய் பார்க்கணுன்னு பாஸ்டருக்கு அப்போ கன்வென்ஷன் வச்சுட்டதுனால என்னை வந்து ஒரு அம்மா கூட அசைன் பண்ணி நீ போய் பார்த்துட்டு வான்னு ட்ரெயின் ஏற்றி அனுப்புகிறார். நான் போய் பார்த்துட்டு ரெண்டு நாள் அவங்க கூட இருந்துட்டு நாலு நாள் கழித்து, மொத்தமாக நாலு நாள் கழித்து வர்றேன், ஊருக்கு வர்றேன். போன நாள் வந்த ட்ராவல் அங்கே ரெண்டு நாள் தங்கிட்டு எனக்கு வந்து திருமணமாகி இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு நாள் கூட நான் கணவரை பிரிஞ்சு எங்கேயுமே போகல. ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து வருவோம். அப்போது இந்த நான்கு நாள் பிரிவு வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவர் சாப்பிட்டாரா, ஏன்னா அவர் கூட யாரும் இல்லை, அவர் தனியாக இருக்கிறாரு. என்ன பண்ணார் எது பண்ணார், நான் ஃபோன் பண்ணும்பொழுது பிக் பண்ணி சாதாரணமாக பதில் பேசிட்டு வச்சுட்டாரு. எனக்கு வீட்டுக்கு போகும்பொழுது நாலு நாள் கழித்து அவர் எப்படி இருப்பார், இழைச்சி போயிருப்பாரா, ஒரே எதிர்பார்ப்போட அவர் முகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக நான் வேக வேகமாக ஆட்டோலேருந்து இறங்கி போய் கதவு தட்டுறேன் தட்டுறேன், கதவு திறக்கவே இல்லை. காலைல ஒரு ஆறு மணி இருக்கும். அப்புறம் கதவு தாப்பால் மட்டும் திறந்துருச்சு, தாப்பால் திறக்கிற சத்தம் கேச்சு, கதவு க்ளோஸ்டாகவே இருந்துச்சு. என்னடா அப்பா அப்பான்னு கூப்பிட்ற ஒரு சத்தமும் இல்லை, லேசாக தொட்டால் கதவு திறந்துக்குச்சு. என்னடா கதவு இவ்வளோ முதல் லாக்கில் இருந்துச்சு, சத்தம் கேச்சு, தானாக திறந்துக்குச்சின்னு போய் பார்த்தா என் மூஞ்சியே பார்க்காம தாப்பாலை திறந்துட்டு அவர் தூங்கிட்டு இருந்திருப்பார் போல். தாப்பால் சத்தம் கேட்டவொடனே திறந்துட்டு என் மூஞ்சை பார்க்காம திருப்பியும் போய் கவுந்துபடுத்து அவர் தூக்கத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது இப்போ நினச்சா எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமான் இருக்கு, ஆனால் அன்னைக்கு எனக்கு மனசு ஒரு பாடுபட்டுச்சு பாருங்க.
நாலு நாள் கழிச்சு இவர் முகத்தை பார்க்கணும்னு, இவர் பார்க்காட்டி பரவாயில்ல அந்த மூஞ்சியாச்சு நமக்கு காட்டலாமே, இப்படி போய் கவுந்தடிச்சு தூங்குறாரு. இவர் மனுஷனா அல்லது வினோத பிறவியா? எனக்கு மனசு தாங்கவே இல்லை. நான் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு, டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு எழுந்து வந்து பார்த்துட்டு, அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க என்ன பண்ணேன்னு அவர் வந்து விசாரிக்கிறாரு. என்னால் பேசவே முடியலை. அவர் ஏன்னு கேட்குறாரு, விளக்கமும் சொல்ல முடியல என்னால். ஆனால் அந்த சூழ்நிலையை என்னால் மறக்கவே முடியல. ஏன் எனக்கு அந்த வருத்தம் வந்துச்சுன்னா, எனக்கு பெரிய நினப்பு, நான் வந்த உடனே வாமா எங்கள் அம்மாவை பார்க்க போனியா, வா மகராசி உட்காரு, டீ குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியா, எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்த, உன்ன மாதிரி நல்ல மனைவி எனக்கு கிடைக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு இவர் விசாரிப்பார், நாலு நாள் உன்னை பார்க்காம நான் ஏங்கிட்டேன் வீங்கிட்டேன்னு டயலாக் அடிப்பார், என்னென்னவோ எதிர்பார்த்ததுனால ரொம்ப காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே எதிர்பார்ப்புகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, தியாகம், எப்படிப்பட்ட பக்குவம் அடைந்த ஒரு மனது. அடுத்து மூணாவது இந்த காரியம் இல்லாதவங்க இருப்போமான்னு எனக்கு தெரியல. ஈகோ, இந்த ஈகோன்னு ஒன்று இருக்கு, அது என்ன பண்ணுன்னா, ரொம்ப ஈகோவே இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம், ரொம்ப நாள் அது அப்படியே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணோன்னா அப்படி தலை தூக்கும், நமக்கே தெரியாது அது ஈகோன்னு. இன்னைக்கு மோசே பெரிய பாஸ்டர், ஆனா அவர் சிப்போராவை கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த அம்மா அழகான மாளிகை வீட்டு மங்கை, பாஸ்டர் பொண்ணு, இவர் தான் பரதேசியாக வந்தவர், ஜீவனை காப்பாற்றினவள். திருப்பி அனுப்பி விடும் பொழுது ஒரு நிமிஷம் அந்த ஈகோன்னு நினைச்சிருந்தா அவங்க அப்பா வீட்டிலிருந்து ரிட்டர்ன் போயிருக்கவே மாட்டாங்க. உனக்கு அப்படி என்னை விட அந்த ஊழியம் முக்கியமா, ஊழியத்தையே பாருன்னிட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை திரும்ப கட்டப்பட்டிருக்கவே இருக்காது. ஒரு ஈகோ ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், கணவன் மனைவின்ற உறவுக்குள்ள என்ன கேட்டா ஈகோன்னு ஒண்ணு இல்லாம இருக்கிறதான் உண்மையான வாழ்க்கை. ஆண்டவருக்கு முன்னாடி நான் சொல்றேன், எந்த ஒன்னையும் நான் பார்த்ததே இல்லை. எனக்கும் கணவருக்கும் இருக்கும் பொழுது எதேதோ, எங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி எதேதோ யார் யாரோ சொன்னாங்க, ஐயோ ஒத்து வராது அப்படி இப்படி. ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததும் உண்மை, இருக்கிறதும் உண்மை. ஆனால் அதை நாங்கள் பெருசாக எதையுமே நான் எடுத்ததில்லை, நானும் எடுத்ததில்லை, போதகரும் எடுத்ததில்லை. அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போது மூன்று காரியங்கள் அந்த தியாகத்தினுடைய உச்சகட்டத்தை நமக்கு காண்பிக்கிறது. முதலாவது, ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே இல்லாத வாழ்க்கை. அவங்கள உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் எதுவுமே இல்லை. நோ என்கரேஜ்மெண்ட், நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ ஈகோ. இந்த மூணு ஈ அவங்க வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட தியாகமுள்ள வாழ்க்கை, ஆனால் வெளியே தெரியவே இல்லை, மறைவாக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு விளையாட்டான ஒரு காரியம், ஒரு கிராமத்து அப்பா, ஒரு கிராமத்து அம்மா, இந்த அம்மாவை வந்து எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போனோம்னு சொல்லிட்டு அந்த தகப்பனார் அவங்கள கூட்டிகிட்டு போனாராம். அந்த அம்மா முன்ன பின்ன எக்ஸிபிஷனை பார்த்ததே இல்லை. இது என்ன திருவிழாவான்னு கேட்டாங்களாம். நீ உங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறதுன்ட்டு, ஆமாம் திருவிழா மாதிரி தான் ஒன்று அப்படின்னாங்களாம். எல்லாத்தையும் பார்த்தாங்களாம், வண்ண வண்ண விளக்குகள், ஷாப்பிங்ஸு, குழந்தைங்களுடைய பிளே ஏரியாஸு, அந்த லைட்ஸ் எல்லாம், பட்டிக்காட்டா முட்டாய் கடையை முறைச்சி பார்த்தான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்ணு அகல விரித்து விரித்து எல்லாத்தையும் பார்த்தாங்களாம். கண்களால் அவங்களுக்கு கண் கொள்ளா காட்சியாக இருந்துச்சா, இது என்னங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம ஊர் கோயில் திருவிழா கூட இப்படி வரமாட்டாங்களேன்னு ஒரே ஆச்சரியப்பட்டு அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், அம்மாவை வந்து ரொம்ப நம்ம நல்லா என்டர்டெயின் பண்ணுறோம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது, உனக்கு பிடிச்சிச்சா இந்த இடம் அப்படின்னு கேட்டாராம் அப்பா. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, எல்லாம் பிடிச்சிச்சு, ஒன்றே ஒன்று பிடிக்கல. என்னம்மா பிடிக்கல? எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த கூடாரத்துக்கு பின்னாடி வரும்பொழுது டட்ட 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 டட்டன்னு ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அது ஒரே நாற்று அடிச்சிச்சு, புகை அடித்து கருப்பாக கிடந்துச்சு, சத்தம் போட்டு அதிர்ந்துக்கிட்டு இருந்துச்சு, எனக்கு அதை பார்த்தா தான் கோபமாக வந்துச்சுன்னாங்களாம். அப்போ அப்பா சொன்னாராம், அடி பாவி,
இவ்வளோ லைட்டு எரியறதுக்கு, வண்ண விளக்குகள் எரியறதுக்கு, அத்தனை கடைகளையும் லைட்டு வெளிச்சம் அவ்வளோ, அந்த இடம் ஜொலி ஜொலிச்சு பரலோகம் மாதிரி இருந்ததுக்கு காரணம் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்த ஜெனரேட்டர் தான். எத்தனை பேருக்கு ஆசை மறைவாக்கப்பட்டிருந்தாலும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பார்வைக்கு அழகாக இல்லை, பகட்டாக இல்லை. இன்றைக்கி மாதிரி மீடியா மீடியாலாம் வந்து ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் பிரசித்தமாகலை. ஆனால் இன்றைக்கும் அந்த சிலுவை நம்ம ஒவ்வொருவரையும் வாழ வச்சிட்ருக்குது. லட்சோப லட்ச கோடான கோடி ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதாய், அவங்களை வாழ்வடைய பண்ணுகிறதாய் இருக்கிறது என் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. நீங்கள் திருமணமான பெண்மணிகள் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் முதல் ஊழியம் உங்கள் கணவருக்கு தான். என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பாக அவர் குணசாலியாக இல்லாமல் இருக்கலாம், அவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம், அவர் ஆண்டவர் அறியாதவராக இருக்கலாம், துன்மார்க்கனாய் இருக்கலாம், முரடனாய் துராகரதனாய் என்னென்ன பேர் நீங்கள் அவருக்கு வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. நம்முடைய கற்புள்ள நடக்கை அவர்களை மாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கண்ணீர் நிறைய இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்கிறது தட் இஸ் நாட் சோ ஈஸி. ஐ நோ, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொன்னேன்ல, எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? உன்னை சமைச்சது ரொம்ப நல்லா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? எப்பவும் நம்மளை மட்டப்படுத்தி பேசினாலும் கூட பரவாயில்ல பரவாயில்ல. இந்த 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 மாதிரி ஒரு மனப்பக்குவம் இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய அந்த போதகரை அவங்க அந்த அவரை ஒரு பிரகாசிக்கிற அந்த ஊழியத்துக்கு தூணும் ஆதாரமாய் விளங்க முடிந்தது சிப்பவராளுடைய வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் நான் ஒன்றும் இல்லை, நான் அப்படியே கிடக்கிறேன் அப்படியே கிடக்கிறேன். ஆண்டவர் பார்வையில் நம்ம விலையேற பெற்றவர்கள், அடுப்பின் அடியில் கிடந்தவர்களை பொன் சிறகுள்ளவர்களாக்குகிறவர்கள்ன்ற வசனம் லிட்ரலாக பெண்மணிகளுக்கே ஆண்டவர் சொன்னார்னு நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? அடுப்புதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு, பொம்பளைன்னா அவள் படிக்க வேண்டாம், அடுப்பில் உட்காந்து கறியில் கருகி சமைச்சு போட்டால் போதும், அதுக்கு தான் பொம்பளை, புள்ள பெற்று போடணும் அவ்வளோதான். இதுக்காக தான் பெண்ணை கடவுளே உருவாக்கினார்னு நினைத்த பூமியில் வாழ்ந்த நம் வாழ்கிறோம். நம்ம இன்னும் மறைமுகமாக அநேக இடங்களில் கிராமங்களில் வெளிப்படையாகவே அப்படிப்பட்ட பெண் அடிமைத்தனங்கள் இருக்கிறது. உங்களை பத்தாம் ஆண்டவர் சொல்கிறார், கருகி அடியில் கிடக்கிறேன் கதை, பொன் சிறகுகள் உனக்கு கொடுக்கப்படும், ஜொலிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. சில நேரங்களில் நம்ம நம்மளையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம், கண்டிப்பாக கூடாது. ஆண்டவருடைய பார்வையில் நம் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய விலை என்ன என்று? ஆண்டவர் நம்ம ரொம்ப விலையேற பெற்றவர்களாக வச்சுருக்கிறார் நமக்கு தெரியாது. ஒரு ஒரு அப்பா அப்பா கிட்ட ஒரு பையன் ஒரு குட்டி கல் எடுத்துகிட்டு வந்தான், ரெட்டு கலரில் இருந்துச்சான், விளையாடிட்டு இருந்தான். டேய் என்னடா விளையாடுறேன்னா, இது தெரில டேடி, வீட்டுக்குள்ளே கடந்துச்சு, நான் எடுத்து விளையாடிட்டு இருக்கிறேன், இது என்னான்னு தெரியுமா உனக்குன்னு? தெரியல. சரி நீ இதை போய் விசாரிச்சுட்டு வா, யார் வந்து நிறைய விலை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், நீ போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாரான். அவன் எடுத்துகிட்டு போனானா ஒரு பழக்கடையில் போய் கேட்டானான், அண்ணா இந்த கல் எனக்கு வச்சுட்டு ஏதாவது தரீங்களான்னு. அவர் ஏற இறங்க பார்த்துட்டு இந்த ரெண்டு பழத்தை எடுத்து கொடுத்துட்டு, இதை இருந்தால் தம்பி இந்த பழத்தை வேணால் எடுத்துன்னு போனாரான். ஐயோ இந்த கல்லுக்கு ரெண்டே ரெண்டு பழமானு சொல்லிட்டு வந்துட்டானான். ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சு விற்றுருந்தாங்க, அங்கே போய் அண்ணா இந்த கல்லுக்கு எனக்கு ஏதாவது தருவீங்களான்னா, இந்த கல்லை நீயே வச்சுக்க வந்தா ரெண்டு சாக்ஸ் வச்சுக்கோ. இந்த மாதிரி எங்கே போனாலுமே அந்த அவனுக்கு வந்து அவன் நினச்ச மாதிரி பெரிய காசு யாருமே தரவே இல்லையா. அப்புறம் பார்த்தா ஒரு ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சான், அங்கே போய் அவன் அண்ணா இந்த கல் வச்சுட்டு எதனா தாங்கணும்னு அவன் வாங்கிட்டு, டே இந்த கல் எங்கேருந்து எடுத்த, இதை உனக்கு யார் கொடுத்தது, திருடுனியா? இல்லைண்ணா எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு, உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா இதோட விலை என்ன தெரியுமா உனக்கு, விளையாடிட்டுருக்குற போ உங்கள் அம்மாவை வர சொல்லு அப்படின்னு பார்த்தா அது இப்போ லட்சக்கணக்கான விலை மதிப்புள்ள ரத்தின கல் அது. அந்த பையனுக்கு அதோட விலை தெரியலை, அங்கே இருக்க யாருக்குமும் தெரியலை. ஆனால் அதனுடைய மதிப்பை அறிந்தவனுக்கு மட்டும் அது தெரிந்திருந்தது.
நாம ஒவ்வொருடைய மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம மதிப்பு விலை ஏற பெற்றது என்பது நம்மை படைத்தவருக்கு தெரியும். அவர் நம்மை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ உண்டாக கடவுது அப்படி மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கல. அப்படி பார்த்து பார்த்து செஞ்சு தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி தமது திவ்ய சுவாபங்களை நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால நான் இனி நல்லவன் பேர் எடுக்கணுமா? நான் நல்லவளாக வாழ்ந்து நான் இனி என்ன பண்ண போகிறேன்? அவ்வளோதான் என் தலையெழுத்து, அப்படியே நான் போயிடுறேன் அப்படின்ற எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்துட வேண்டாம். பொறுமையோடே ஓடக்கடவும். விலையேற பெற்றன்னு சொல்லுங்கள் இருதயத்தில் கை வச்சு. நான் விலையேற பெற்றவள், நான் விலையேற பெற்றவள், விலை மதிக்க முடியாத ராஜாவனுடைய கரத்தில் இருக்கிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். எல்லோரும் கண்களை மூடலாம். இருக்கிற இடங்களில் உங்கள் வேதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற இடங்களில் நம்ம எழுந்து நின்று கொள்ளலாம். நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் இனி இவங்க யாருக்கிட்ட நான் நல்ல பேர் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன்? எனக்கு எல்லா வாய்ப்புகளும் என்னை விட்டு போயிட்டு, அவ பெயர் எனக்கு வந்துருச்சு, இனி அந்த பெயரெல்லாம் மாற்ற முடியாது, அப்படியே போட்டோம், என் காலம் கடந்து போயிருச்சு அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். காலம் எங்கேயும் போகல. இன்னும் ஒரே ஒரு நாள் வாழ்வேன், நான் கூட ஆண்டவர் பிள்ளைன்றதை நிரூபிச்சுட்டு அடுத்த நாள் கூட என் உயிர் போனா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை மனசுல வேணும். காலங்கள் கடந்ததும் தாமதம் ஆனதோ வாக்குதத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. ஆமா சிஸ்டர், என் கணவர் என்னை உற்சாகப்படுத்தி ஒரு வார்த்தை கூட சொல்றதில்ல. உற்சாகப்படுத்தாட்டி கூட பரவாயில்ல, ரொம்ப தூஷணமான வார்த்தைகள் என் இருதயத்தை அப்படியே சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? உங்க அழுகுரல் ஆண்டவர் சமூகத்துல எட்டுகிறது. உங்க கூக்குரலை ஆண்டவர் கேட்கவே கேட்கிறார். உங்க கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில வைத்திருக்கிறார். அவங்க எவ்வளவுனா தூஷிக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை தான் அவங்க தூஷிக்கிறாங்க. அமைதியா நீங்க பாத்துக்கங்க. இயேசப்பா, என் எதிர்பார்ப்பு எதுவுமே எனக்கு நிறைவேறல. நான் ஏதேதோ கற்பனை பண்ணேன். நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, தலைகீழா இருக்கு அப்படின்னு வாழ்க்கையே ரொம்ப சலித்து கொண்ட இருதயத்தோட நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசுகிறார். எங்கேயோ ஒரு இடத்துல ஈகோ கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, உன்னை விட நான் படிச்சவன், உன்னை விட எனக்கு தெரியும், ஆனாலும் நான் அடிமைய போல இருக்கிறேன் அப்படின்னு எங்கேயோ ஒரு ஈகோ இருதயத்துல ஒட்டி கொண்டு இருக்குமானால் உனக்கு கோபம் தான் எனக்கும் கோபம் வரும், நீங்க பேசினா நானும் பேசுவேன் அப்படிங்கிற குணம் எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இல்லப்பா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிற தெய்வம் நம்மளை நம்ம தாழ்த்தி பரவாயில்ல, நான் ஒன்றும் இல்லை, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க, பரவாயில்ல அப்படின்ற அந்த அடிமையின் தாழ்மையை ஆண்டவர் கண் நோக்கி பார்க்கிறார். ஒரு விசம் ஒப்பு தொடர்ந்து ஓடு, விட்டுவிடாதே ஜெபம் செய்வதை, மறந்து விடாதே தொடர்ந்து ஓடு, விட்டுவிடாதே ஜெபம் செய்வதை, மறந்து விடாதே. நம்ம ஜபங்கள் வீணாகாது, நமது பிரயாசங்கள் வீணாகாது. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் உன்னதமானது.
சலிப்புக்குள்ள யாரும் போய்விட வேண்டாம். ஆண்டவருக்காக என்ன செய்ய போறோம் நம்ம? ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும். ஊழியக்காரனுக்கு உதவியா இருக்க முடியுமா? பலிபீடத்துல நின்று பிரசங்கம் பண்றது மட்டும்தான் ஊழியோனு அப்படி யாராவது நினைச்சுக்கிட்டு இருந்தா தயவு செய்து புரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, ஜெபிக்கிறது, ஆண்டவர் பாதத்துல அமருவது, மைக்கும் மேடையும் அல்ல, யாரு எனக்கு தெரியுமோ, ஒரு வியாதி உற்றவங்களை போய் விசாரிக்கிறது, இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுப்பது, திக்கற்றவர்களுக்கு எனக்கு பணம் இருக்கும்னா அவங்களுக்கு அதில் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கிறது, இது எல்லாமே ஊழியம். ஊழியக்காரனுக்கு மோசேயினுடைய கையை ஊரும் ஆரோனும் தாங்கி பிடிச்சாங்களே, அந்த மாதிரி எந்த ஒரு ஊழியத்தையாவது பொறுப்பெடுத்து கொண்டு என்கிட்ட பாஸ்டர் விட்டா பாஸ்டர் நிம்மதியா இருப்பார் அப்படின்ற அளவுக்கு அந்த ஊழியத்தை எடுத்து சிரமம் மேற்கொண்டு, அது எல்லாமே ஊழியம் தான். என்ன செய்ய போறீங்க ஆண்டவருக்கு? எத்தனை நாள் நம்ம சூழ்நிலையே பார்த்து பார்த்து நம்ம சோர்ந்து போவது? நான் செய்யற ஊழியத்துக்கு எனக்கு கிரவுன் கிரெடிட்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் வேண்டாம். அப்படி ஆஹா ஓஹோ எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். இதுல நீ பெரியவனா நான் பெரியவன், குடும்ப வாழ்க்கையில மட்டுமல்ல ஊழியத்திலயும் அதேதான். அதுதான் சிப்போருடைய இருதயம். அந்த ஜபங்கள் தரையில போகாது. அகாஸ்வேரு ராஜா அதை மறந்து போயிருக்கலாம். நாளாகமத்துல எழுதப்பட்ட புத்தகம் அந்த பேப்பர் எல்லாம் பிரிச்சு பார்க்காம பழையதாக்கி இருக்கலாம். என்றாவது ஒரு நாள் ராஜாவுக்கு நினைப்பூட்டுதலாய் அது அமையும். உங்களை கைதூக்கி விடுகிறவர் ஆண்டவர். ஒரு நாளும் வீணாகாது, நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்தேசுவுக்காய் நெருக்கிட்டு சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம். இப்ப எல்லாருமாய் சேர்ந்து தொடர்ந்து ஓடுவேன், விட்டிட மாட்டேன், பணி செய்வதை மறந்திட மாட்டேன். தொடர்ந்து ஓடுவேன், விட்டிட மாட்டேன், ஜெபம் செய்வதை மறந்திட மாட்டேன். தொடர்ந்து ஜெபம் செய்வதே மறந்திட மாட்டேன். என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும், என் இருதயமும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து உமக்குள்ளாய் மகிழ மாட்டவர். சிப்போரான அளவுக்கு இருதயம் எனக்கே இருக்குமான்னு நான் நினைச்சு பாக்குறேன்பா.
தெரியலப்பா. ஒரு உற்சாக வார்த்தை கூட இல்லை. அவங்க மனசுல எதிர்பார்ப்பு இருந்துச்சா? இல்லை. இது நிறைவேறலனாலும் கவலை இல்லை. எதிர்த்தும் கூட எந்த வார்த்தையும் பேசுற மாதிரி ஒண்ணுமே இல்லையாப்பா. சுயமெல்லாம் சிலுவை கடியில சாம்பலாக்கப்பட்ட வாழ்க்கை தான் ஈகோ இல்லாத வாழ்க்கை. மறுபடியும் சொல்றேன், நான் அப்படின்ற அந்த சுயம் சிலுவை கடியில என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டு சாம்பலாக்கப்பட்டுச்சோ அவங்களுக்குள்ள ஈகோ இருக்காது. என்னைக்காச்சும் வந்தா சொல்லுங்க, சிலுவை கடியில இந்த நான்ன்ற நான் எப்போ செத்துட்டேன், இனி பிழைத்திருப்பது நான் அவருடையவள். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிற எங்க போதகர் ஐயாக்காக, எங்க ஐயரம்மாக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அவங்க உமக்காக படுகிற பிரயாசங்கள் எல்லாம் வீணாகாதபடி நிறைவான ஆசீர்வாதம் முத பிள்ளைகளுக்கு தாங்க. இந்த கூட்டங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் கிருபை முத பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு முத பிள்ளைகள் யாராவது வந்திருப்பார்களா? ஆண்டவர் எனக்கு ஏதோ வாக்குதத்தம் தருவாருன்னு நினைச்சேன், இன்னும் பொறுத்து போ, இன்னும் சகிச்சு போன ஆண்டவர் பேசுறாரே அப்படின்னு உங்க பிள்ளைங்க இருதயம் துவள வேண்டாம். காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை இழைக்க பண்ணினான், குதிரைகளோட சேர்ந்து நீ எப்படி ஓடுவாயின்னு நீங்க கேக்குறீங்கப்பா. எல்லாரும் போல வாழ்கிற வாழ்க்கை அல்லப்பா. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம்ப்பா. நாங்க இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம், இன்னும் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறோம், இன்னும் வேதத்தின்படி நடக்கிறதற்கு எங்க இருதயங்களை நாங்க உமக்கு நேராய் திருப்புகிறோம். கீழ்ப்படிதல் உள்ள மாறுபாடு இல்லாத ஒரு சந்ததியாய் வருகை பரியந்தம் உத்தமத்துல நிலைத்திருக்கு நிற்கிருபு செய்ய வேணுமாய் ஜபிக்கிறோம். கூட இரும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. அப்பா, இந்த நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட உபவாச ஜபத்தில் அப்பா பங்கேற்ற ஒவ்வொரு பெண்களோட இருதயத்தில் என் தேவன் நீர் பேசியிருக்கிறீரப்பா, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே ராஜா, உங்களோட வார்த்தையானது அப்பா ரொம்ப ஃப்ரெஷ் வேல வந்தது, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அம்மாவை நீர் எடுத்து வல்லமையாக நீர் பயன்படுத்தினீர், அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பார்த்த ஒவ்வொருத்தரும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் தகப்பனே ராஜா உமக்காக ஆண்டவரே வாழும்படியாக, உமக்காக ஆண்டவரே ஊழியர் செய்யும்படியாக ஒவ்வொரு பெண்களோட இருதயத்தில் அப்பா நீர் பேசியிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீப்பு ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஜபிக்கிறேன், எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமேன். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து என் ஆத்மாவை சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.